entitled Admission of New Members to the United Nations. Will all delegations confirm that their votes are accurately reflected on the screen? The voting has been completed. Please lock the machine. இஸ்ரேலிய அம்பாசிடர் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முக்கியமான பேப்பரை கிழிச்சு போட்டிருக்கார். கிழிக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையாடா, அங்கே போய் எதுக்குடா பேப்பரை கிழிச்ச அப்படிங்கிற கேள்விகள். ஆனால் கிழிக்கப்பட்ட பேப்பர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேப்பர். எந்த பேப்பரை அவர் கிழித்தார், அதனால் யாருக்கு நட்டம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் யார் கொடுக்குறா? யாருனாலும் கொடுக்கலாமா? எப்படி ஒரு நாடு அப்படின்னு ஒருத்தவங்க தீர்மானிக்கிறாங்க, அதை யார் தீர்மானிக்கிறா? பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு, இது உருவான வரலாறு எல்லாமே கடந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்த நிலை வரைக்கும் கடைசி நிமிட அப்டேட் வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஊங்கா, நேற்றைய தினமே இதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முக்கியமான ரெசொல்யூஷன் ஒன்று பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக. இந்த ரெசொல்யூஷன் எதற்காக அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிறது. ஆண்டாண்டு காலமாக இருந்து வரக்கூடிய மக்கள், அவர்களை ஏமாற்றி உள்ளே நுழைந்த இஸ்ரேல் நாட்டவர்கள் அல்ல, யூதர்கள். யூதர்கள் நுழைந்ததற்கு பிறகுதான் அதற்கு பேர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பேர் வச்சு இன்றைக்கி ஒரு நாடாகவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முக்கியமான ரெசொல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ரெசொல்யூஷன் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய ரைட்ஸை பற்றி பேசுது. ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அது இந்தியாவுக்கே கிடையாது. சரி, உறுப்பினர் ஆவதற்காகவாவது ஒரு தகுதி கொடுங்க, அந்த தகுதியாவது எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப காலமாக பாலஸ்தீனம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, அப்படி உறுப்பினர் ஆச்சா ஆனா என்ன, ஆகாட்டி என்ன, அது என்ன அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினரானீங்கன்னா மட்டும்தான் வேர்ல்டு பேங்கில் இருந்து கடன் வாங்க முடியும். இன்றைக்கி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நமது அண்டை நாடுகள் எல்லாமே பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டப்போ எப்படி அவங்களுக்கு கடன் கிடச்சிது? அவங்க ஒரு நாடு அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிறதுனால, ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிறதுனால, அதன் காரணமாக தான் கடன் வாங்கணும்னா அது தேவை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிற அடையாளம் வேணும். அப்போ ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடாக அது இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர் ஆவது அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப நல்லது. பாலஸ்தீனத்துக்கான அந்த அங்கீகாரத்தை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெசொல்யூஷன் பாஸ் ஆகுது. அதற்கு 143 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறது, 9 நாடுகள் எதிராக வாக்களித்திருக்கிறது. 25 நாடுகள் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இதில் நான் வந்து பங்கெடுக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லி ஆப்சன்ட் லிஸ்ட்டு காமிச்சிருக்கு. ஃப்ரான்ஸினுடைய மேக்ரான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இது ரொம்ப நல்ல விஷயம், பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரி ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக அதை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃப்ரான்ஸுக்கிட்ட வீட்டோ அதிகாரம் இருக்குது. வீட்டோ அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு பாலஸ்தீனத்தினை உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு புறம் இருக்க, அந்த ரெசொல்யூஷன் பாஸ் ஆகி எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா மன்சூர், பாலஸ்தீனத்தினுடைய அம்பாசிடர். அவர் பேசும்போது ரொம்ப தேங்க் பண்ணி பேசியிருந்தார்.
அவர் பேசக்கூடிய காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் ஒளிபரப்புறேன், அதை பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக பேசியிருக்கார். Free Palestine and vote yes for the resolution and I thank you so much. கிலாட் எர்டன் இந்த நபர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நபர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வார்த்தைக்கு வார்த்தை ஹிட்லர் அப்படிங்கிற ஒருவரை மீண்டும் ஒரு முறை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். யூதர்களை கொன்று குவித்த மக்களை மீண்டும் ஒரு முறை மலர்ச்சி பெற செய்யக்கூடிய இந்த ரெசொல்யூஷனை நான் கிழித்தருகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் கிழிச்சே காட்டுறாரு. நீ பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையை டோர் பண்ணி காமிக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு நாகரிகம்? இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிரானது, ஐக்கிய நாடுகள் சபையை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. ஆனால் எல்லாருமே இஸ்ரேலுடைய அம்பாசிடர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய செய்கைகளை ரொம்ப ஆக்ரோஷமாக பார்க்குறாங்க. பட் யாருமே பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இது ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நம்ம பதிவு செய்யணும். ஒரு பொதுவெளியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த தீர்மான நகலை கிழித்தெறிகிறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் அடுத்த முறை ஐக்கிய நாடுகள் சபைக்குள் நுழைவதற்கே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டணும். 143 நாடுகளை அவமதித்திருக்கிறார் அவர். 177 நாடுகள் பங்கு பெற்ற அந்த தீர்மானத்தில் 143 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிச்சிருக்கு. எவ்வளோ ஹாப்பியான விஷயம். பட் இஸ்ரேலுக்கு அது பொறுக்கலை. அதுதான் முக்கியமான விஷயம். You are shredding the UN Charter with your own hands. Yes, yes, that's what you're doing. Shredding the UN Charter. Shame on you. உங்களுக்கெல்லாம் சோமாலியா அப்படிங்கிற நாடை பற்றி தெரியும். சோமாலியாவுக்கு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் சோமாலிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு அங்கீகாரம் கிடையாது. பெரிய அளவில் அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் அந்த நாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படலை. கொசாவா யூகே அண்ட் யூஎஸ்னுடைய ஆதரவோடு அது இப்போது திமிர் பிடிச்ச அலையுது. திமோர் அப்படிங்கிற ஒரு நாடு இந்தோனேஷியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பால் திக்கு தசை தெரியாமல் கலண்டுக்கிட்டு இருக்கு. நமக்கு எப்படி 1947 சுதந்திரம் கிடைச்சதோ அதே மாதிரி பாலஸ்தீன் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது 1948. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக அந்த மக்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. யூதர்களுடைய அடாவடித்தனமும் அக்கிரமமும் இன்னமும் அந்த மக்களிடத்தில் இரத்த வாடை அப்படிங்கிறது அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கூட கதறிக்கிட்டு தான் இருக்கணும், அது வெளியில் வந்தோன்னா அழுதுகிட்டே தான் இருக்கணும். அப்படியே அழுகும்போது அவர்களுக்கு ரத்தம் வர வேண்டும், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய புத்தி. அந்த புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட வாடை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு மனிதர்கள் மனிதாபிமானமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடியவர்கள் தான் இந்த யூதர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இதெல்லாம் கடந்து காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஏரியா, நம்ம மக்கள் காசா மக்கள் 15 லட்சம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 41 கிலோமீட்டர் நீளம், 10 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுகிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு டேங்கிகள் அனுப்பி இஸ்ரேல் இராணுவம் அட்டாவடித்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த உலக மக்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஃபாவினுடைய எல்லைகள் மூடப்பட்டு அந்த பாதாள கிணத்துக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய மக்களை துரத்தி அடிக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ஓயாமல் ட்விட்டரில் ப்ளே ஆகிட்டே இருக்குது. தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய பிணங்களை பார்க்கும்போது கண்ணீரும் கவலையுமாக தான் இருக்குது. ஜோர்டானுடைய ஆக்கிரமிப்பில் உருவான அந்த வெஸ்ட் பேங்கா மேற்கு கரைங்கிற ஏரியா, எகிப்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காசா, இப்போ அந்த இடத்துல வாழக்கூடிய அரேபிய மக்கள், அந்த மக்கள் தங்களுடைய நிலத்தை விட்டு விட்டு ஓடணும் அப்படின்னு துரத்தப்படுறாங்க யூதர்களால். இது நியாயம் அப்படின்னு அமெரிக்கா வெப்பன் சப்ளையராக மாறி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்து கொண்டு எங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் ரஃபாவின் மீது இருக்கக்கூடிய மக்களின் மீது திசை திருப்பினால் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்துவோம் அப்படின்னு போலித்தனமான விளம்பரங்களை அமெரிக்கா பிரசுரம் செய்த வண்ணமாக இருக்கிறது. இதை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம்.
கொடுக்கறது அவங்க தான், வெப்பன் சப்ளையரே நான் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா மட்டுமல்ல, ஜெர்மன், ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகள், மேற்குலக நாடுகள் எல்லாமே வந்து உதவி செய்து உக்ரைனுக்கு எப்படி கொடுத்து வளர்த்துதோ அதே மாதிரி ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் மூலியமாக உக்ரைனுடைய ஆயுதங்கள், மேற்குலக நாடுகள் பயன்படுத்தி அனுப்பியிருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ரஷ்யா அழித்து ஒழிக்கப்பட்ட ஆயுதங்கள், டப்பா இப்பால நெளிஞ்சு போய் கிடக்கக்கூடிய அமெரிக்க ஆயுதங்கள் எல்லாமே ரஷ்யாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய மக்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? ரஷ்யாவினுடைய ஜிடிபி உயர்ந்துக்கிட்டே போகுது. அமெரிக்கா தான் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், தான் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள், தன்னுடைய மக்கள் இவங்க எல்லாத்தையும் அதிகமான அளவுக்கு அதிகமான வரியை வாங்கி கண்டுபிடிப்புகள்ங்கிற பேரில் வந்து அடுத்தவனை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுமே கண்டுபிடிக்கிறதுனால உலக அமைதி கெட்டுப்போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சும்மா இருக்காமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸையும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகவும் வம்பெடுத்திருக்காரு. அதற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களால் ஏன் பொறுத்துக்க முடியல, எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஈரான் சைடில் இருந்து நாங்கள் அணு ஆயுத போருக்கு கூட தயார், எங்கள் மீது கை வைத்து பாருங்கள், நாங்கள் திருப்பி தாக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஹவுதிகள் தொடர்ந்து வந்து கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளும், சோமாலியா அந்த கடல் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய விடயங்களும் தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இருவரும் சேர்ந்து ஒன்றாக, ஹவுதிகளும் சோமாலியர்களும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை அந்த பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது வழியாடாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. லெபனானிலிருந்து புறப்படக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேலை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தவனியமாக இருக்கிறது. இது எப்படியோ ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அரங்கேறி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு பாலஸ்தீன விடுதலை அப்படியே ஒரு பெரிய ஒரு இலக்கை நோக்கி பயன்படக்கூடிய மக்கள், ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த பிரம்மாண்ட வார்த்தையை எதிர்நோக்கி மலையேறக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்லதொரு இனிப்பான ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.